வணக்கம் நண்பர்களே, நற்றினியின் ஹாரி பாட்டர் கதை சொல்லும் நீதிபதி 172 வழங்குவது சென்னை அரவிந்த். ஹிஸ்டரி ஆஃப் மேஜிக் எக்ஸாம் ஹால்ல ஹாரி பார்த்த கொடும் கனவை பத்தி ஹெர்மியோனி கிட்ட எத்தனையோ தடவை சொல்லி பாக்கலாம். இல்ல இல்ல, அது கனவு கனவுதான், பொய் பொய், போகாதன்னு ஹாரி ஹெர்மியோனி எத்தனையோ தடவை சொன்னாலும். இல்ல, நம்ம பொய்யே தேரணும், சீரியஸ் ஆக கிடக்கிறார், இன்னும் 5-6 நிமிஷத்துல அவனை வாழ்ட்டு கொலை பண்ணிடுவான்னு தோணுது, அவனை சித்திரவதை பண்ணிட்டே இருக்கான். ஒண்ணு சீரியஸா, அந்த பொருள் எடுக்க வச்சிருவான், எடுத்தாலும் கொண்டுருவான், எடுக்க மாட்டேன், சீரியஸ் அடம் பிடிச்சாலும் கொண்டுருவான், நான் போய் ஆகணும், எப்படியாவது போய் ஆகணும். ஹாரி ஹாரி பொறுமையாரு, ஃபர்ஸ்ட் எப்படி மினிஸ்ட்ரிக்குள்ள போக முடியும்னு ஃபர்ஸ்ட் யோசி. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் முதல்ல இந்த பள்ளி விட்டு ஃபர்ஸ்ட் வெளியே போகணும், மினிஸ்ட்ரிக்குள்ள போய் ஆகணும். பாரு பாரு லூனா, இவங்க சண்டை போட்டுருக்கும் போதே லூனா ஜின்னி எல்லாம் வந்திருக்காங்க. பாரு பைத்தியக்காரது மாதிரி பேசிட்டு இருக்கான், ஏதோ தான் பார்த்த கனவுல சீரியஸ் கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு மினிஸ்ட்ரிக்குள்ள போனும் துடிச்சிட்டு இருக்கான். அதுக்கு என்ன, அதுக்கு என்ன ஹெர்மியானி, அவரை போக வச்சிடலாமே, அவன் பாக்குற கனவுலாம் இவ்வளவு நாள் உண்மையா தான் இருந்திருக்கு. இல்ல இல்ல இல்ல, இது உண்மையே கிடையாது, எனக்கு நல்லா தெரியும் ஹாரி, இதுக்குதான் உன்ன டம்பிள்டர் ஆக்குமென்சி படி படின்னு டம்பிள்டர் சொன்னாரு. ஏன் லூப்பின்னு சொன்னாரு, இப்ப நீ கஷ்டப்படுறா சொல்ற, இதே சீரியஸ் கூட சொன்னாரு, வால்டமோர்ட்டோட மூளையில போய் பாக்குறது கூடவே கூடாது, நீ ஆக்குமென்சி கத்துக்கோன்னு சொன்னாரு. அதுக்காக அப்படி சொன்னதுக்காக அவங்க வருத்தப்படப்படுறாங்க. நான் இதை பார்த்ததுக்காக சீரியஸ் எனக்கு டைம் சொல்ல போறாரு, அவரை நான் காப்பாத்தியே தீருவேன். இரு 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 ஹாரி, நீ நர்மேனி எவ்வளவு சொல்ல சொல்ல கேட்கல. சரி, ஹாரியை கன்வின்ஸ் பண்றது கடைசியா ஒரு ஐடியா பண்ணான்னு. சரி ஹாரி, உண்மையிலே சீரியஸ் போயிருக்காரா இல்லையான்னு கண்டுபிடிச்சிடலாமே, அதுக்கப்புறம் அங்க போலாம்ல, அதுக்கெல்லாம் டைம் இல்லையே. இரு இரு ஹாரி, ஒரு தப்பு பண்றதுக்கு முன்னாடி ஒண்ணும் பிரச்சனை இல்லை, வால்டமோர்ட் நிச்சயமா உடனே கொல்ல மாட்டான், சீரியஸ் உண்மையிலே கொண்டு போயிருக்கானா, அந்த அந்த பொருளை அவன் தான் எடுத்தே அவனை எடுக்க முடியும்னா கண்டிப்பா சீரியஸ்க்கு டைம் கொடுப்பான், கிட்டத்தட்ட ஒரு 1/2 ஒரு நேரமா டைம் கொடுப்பான், கண்டிப்பா அதுக்கேத்த மாதிரி அவர் சித்திரவதைப்பட்டாலும் நீ அதுக்குள்ள கன்வின்ஸ் ஆயிக்கலாம், அவர் உண்மையிலே போயிருக்காரா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு போலாம்ல. அதை எப்படி பண்ண முடியும் ஹாரி? ஃபர்ஸ்ட் வால்டமோர்ட்டால மினிஸ்ட்ரிக்குள்ள நுழையவே முடியாது, மினிஸ்ட்ரியால தேடப்படுற ரெண்டு பெரும் குற்றவாளிகள், ஒண்ணு சீரியஸ், இன்னொன்னு வால்டமோர்ட், அவங்க ரெண்டு பேரும் எப்படி இப்ப பட்ட பகல்ல எல்லா ஒர்க்கர்ஸ் வேலை செய்யற டைம்ல எப்படி போவாரு, கொஞ்சமா யோசிச்சுப்பாரு, கொஞ்சம் அவர் உண்மையிலே போயிருக்காளே இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணு, எனக்கு சந்தேகமா இருக்கு உண்மையிலே வால்டமோர்ட் சீரியஸ் போயிருக்காங்களா இல்லையான்னு, கொஞ்சம் மூளையை யோசிப்பாரு, ரொம்ப பதட்டப்படாது நீ எப்பயுமே. சரி, அதை மட்டும் எப்படி செக் பண்றது? அதுக்கு என்ன, நம்ம நம்பர் 12 அந்த ஹவுஸுக்கு போக வேண்டியதா, சீக்ரெட் ஹவுஸ்க்கு? ஐயோ, அங்கதான் எந்த ஃபயர் மூலமா எங்கேயுமே டிராவல் பண்ண முடியாது. அதான் அம்ரித்யோட ஃபயர் இருக்குல்ல. ஐயோ, அந்த ஃபயருக்குள்ள எப்படி போறது, அவதான் உள்ள ரூம்குள்ள இருப்பாளே மலபாடு மாதிரி, அதெல்லாம் போலாம் ஹாரி. ஹாரி உனக்கு நான் யோ ஹெல்ப் பண்றேன், நான் எல்லா அம்பிரிட்ஜ் எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் டைவர்ட் பண்றேன், நீ அதுக்குள்ள போயிட்டு வந்து கேட்டு வந்துரு. லூனா சொல்ற, என்ன லூனா சொல்ற, உன்னால முடியுமா? நிச்சயமா முடியும், நீ அம்பிரிட்ஜ் ரூம் பக்கம் உன்னோட மாய போர்வை எல்லாத்தையும் எடுத்துட்டு போ, அந்த சீரியஸ் கொடுத்ததா சொன்னி அந்த கத்தையும் எடுத்துட்டு போ, நான் ஸ்டூடெண்ட்ஸ் அம்பிரிட்ஜ் எல்லாத்தையும் டைவர்ட் பண்றேன் பார் அப்படின்னு ஹாரி அனுப்பிச்சு வைக்கிறான். லூனா ஜின்னி எல்லாம் சேர்ந்து அனுப்பி வைக்கிறாங்க. ஹாரி அங்க போகும்போதே லூனா ஜின்னியும் ஒரு வதந்தியை கலப்பி விடுறது தெரியுது. ஏ, யாரும் அந்த அந்த ஃபுளோர் பக்கம் மட்டும் போகாதீங்க, அந்த செகண்ட் ஃபுளோர் சைடு போகாதீங்க, உங்களை மயக்கிற லாஃபிங் கேஸ் அங்க இருக்கு, அங்க யாரும் போகாதீங்க அப்படின்னு சொல்றான். எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே போல, இது மாய லாஃபிங் கேஸ், யாரும் அங்க போகாதீங்க, அந்த காத்த சுவாச்சிங்கன்னா நீங்க பைத்தியக்காரர் ஆயிருங்க, யாரும் போகாதீங்க அப்படின்னு லூனாவும் ஜின்னியும் கத்து கத்துன்னு கத்துறாங்க. உடனே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சொல்ல சொல்ல, இவங்க சொல்ல சொல்ல அப்படியே வதந்தியா ஊரெல்லாம் பரவுது, ஸ்கூல் ஃபுல்லா பரவ அம்பிரிட்ஜ் ரூம்ல நெஞ்சு போறா. என்னாச்சு என்னாச்சு, யார் சொன்னது, உண்மையில இப்படி ஒரு கேஸ் இருக்கா அப்படின்னு அம்பிரிட்ஜ் நெஞ்சு போறா. இதான் நல்ல சமயம்னு ஹாரியும் ஹெர்மியானியும் மாய பொறையை போத்திக்கிட்டு ரூம்குள்ள அம்பிரிட்ஜோட ரூம்குள்ள போறாங்க. சீரியஸ் கொடுத்த அந்த எந்த கதவையும் திறக்கும் கத்தியை வச்சு ஹாரி திறந்து உள்ள போறான். ஹாரி டைம் கொஞ்சதா இருக்கும், அம்பிரிட்ஜ் உண்மையை கண்டுபிடிச்சு வந்துருவா, நான் வரானா உன்னை தட்டி எழுப்புறேன், நீ சீக்கிரம் சீக்கிரம் பயணம் பண்ணி போ அப்படின்னு ஹாரி தீக்குள்ள பயணம் பண்றத மாய பொடி எடுத்து தீயில தூங்குறான். அப்படி அவனோட வயரத்துக்கு அப்படியே ஒரு மாய புகை அப்படி எந்திக்குது, எழுந்து நிக்குது. அந்த புகைக்குள்ள ஹாரி நுழைஞ்சு நம்பர் 12 கிரிமால் ஸ்ட்ரீட் அப்படி சொன்னேன். ஹாரி அங்க அப்படியே முட்டி போட்டு அப்படியே நிக்கிறான். அவனோட தலை முட்டியை சுழன்று 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 சுழந்து அப்படியே பயணிச்சு அந்த கிரிமால் ஸ்ட்ரீட் நம்பர் 12 அந்த வீட்டுக்குள்ள போய் அந்த கிச்சன்ல போய் நிக்கிறான். ஆனா இங்க அம்பிரிட்ஜ் ரூம்ல இருந்து பாக்குறவங்களுக்கு ஹாரி இங்க அப்படியே முட்டி போட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும் தீக்கு முன்னாடி. அந்த ஹாரி அப்படியே கவனிச்சுட்டே ஹெர்மியானி ஜன்னல் வழியா பாத்துட்டு இருக்கா, யாராவது வந்தா இமிடியட்டா ஹாரியை தட்டி எழுப்பணும்னு. அங்க ஹாரி
அந்த தீ மூலமா பயணிச்சு அங்க போய் இறங்கினே அங்க ஒரு சின்ன உருவம் மட்டும் இருக்கு, ஹாரி பாட்டர். அதோட முகத்துல ஒரு சந்தோஷம், அது ரொம்ப எதிர்பார்த்தது. இவன் வருவான் எதிர்பார்த்துச்சு என்னன்னு தெரியல, பார்த்தோடனே ஒரு திருப்தி ஒரு சந்தோஷம் தெரியுது. பாட்டர் வந்திருக்காரு. ஏ கிரீச்சர், எங்களுக்கு சீரியஸ். சீரியஸா? அவர் இங்க இல்லையே. வாங்க பாட்டர், நம்ம இந்த வீட்டோட சொந்தக்காரன் மட்டும் போய் பேசலாம். ஏ லூசு மாதிரி ஏதாவது பேசாத, எங்க சீரியஸ்? ஹாரிக்கு தெரியும் சொந்தக்காரம்மான்றது சீரியஸோட அம்மா தான். அவனுக்கும் இந்த கிரீச்சர் வீட்டு வேலைக்காரனுக்கும் ரொம்ப அஃபினிட்டி இருக்கு. அவங்களுக்குள்ள அந்த அம்மா வாழ்ந்த காலத்துல அவங்க பெல்லாட்ரிக்ஸ் மால்ஃபாயோட அம்மா நார்சிசா எல்லாரும் இந்த சீரியஸ் ரொம்ப செல்லமா வச்சிருந்தாங்க. அதனால அந்த அம்மா இறந்தாலும், சீரியஸோட அம்மா இறந்தாலும் அவங்களோட போட்டோ இங்கதான் இருக்கு. அந்த போட்டோ கூட சீரியஸ் பேசிட்டே இருக்கும். அந்த போட்டோ அந்த போட்டோ கூட இந்த கிரீச்சர் இந்த வேலைக்காரன் பேசிட்டே இருப்பான். ஆனா அந்த போட்டோ எப்பயுமே ஹாரி வந்தா ஹர்மியானி வந்தாலாம் பிடிக்காது. ஹாஃப் பிளட் மட் பிளட்லாம் வந்து அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அந்த ஜாதி வெறி பிடிச்ச அந்த அம்மா, மாய உலகத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான், மாய உலகத்தாருக்கு பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த உலகம்னு ரொம்ப நம்புறாங்க, ஸ்ட்ராங்கா நம்புறாங்க. அதை நம்பிதான் சீரியஸோட அண்ணன் கூட வால்டெமோர்ட் கீழே டெட்டி தரா சேர்ந்து இறந்துட்டாருன்னு ஹாரிக்கு தெரியும். அந்த அம்மா போர்ட்ரேட்டா இங்க இருந்தாலும் அந்த அம்மாவோட போட்டோ கூட பேசணும்னு பேசிட்டே இருப்பான் அந்த பைத்தியக்கார வேலைக்காரன். ஏ எங்க சீரியஸ்? சீரியஸ் எங்க? சீரியஸ் சீரியஸ் வெளியே போயிருக்காரு, வீட்டில் இல்லையே. அப்படின்னு கிரீச்சர் சிரிச்சுட்டே சொல்லுது. சீரியஸ்? ஹாரி மனசுல அப்படியே பயம் கூடிக்கிட்டே இருக்குது. வெளியே அவர் அமைச்சகத்துக்கு போடல. சீரியஸ் வெளியே போயிருக்கார் அப்படின்னு கிரீச்சர் அதை பிடிச்சு ஹாரி விழுக்கிறான். ஒரு மரியாதை சொல்லு, எங்க அவரு, எங்க அவரு? சீரியஸ் அந்த கிரீச்சர் ஹாரி கையில இருந்து திமிரி தப்பிச்சு அப்படி பாஞ்சு போகுது. சீரியஸ் நிச்சயமா அமைச்சகத்துல இருந்து திரும்பி வர மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நில்லு நில்லு நில்லுன்னு சீரியஸ் அந்த கிரீச்சரை துரத்திட்டேன். எங்க சீரியஸ், எங்க சீரியஸ் ஹாரி கேட்டுட்டே ஓடுறான். அப்ப ஹாரியால திடீர்னு ஓடுற இடத்துல இருந்து திடீர்னு ஓட முடியாம அப்படி நிக்கிறான். ஹாரி கத்துறான். அவன் யாரோ முடிய பிடிச்சு மேல தூக்குற மாதிரி இருக்கு. அவனால அந்த கிரீச்சரை துரத்திட்டு ஓட முடியல. அவன் முடிய பிடிச்சு தூக்கி அவன் கழுத்து அப்படியே பின்பக்கமா வளைச்சு ஒரு உருவம் அப்படியே ஹாரி அப்படியே முறைச்சு பாக்குது. எங்க போன ஹாரி? என்னோட தீக்குளங்கள் எங்க திருத்தமா போன அப்படின்னு அம்பிஜோட கொடூரமான குரல் ஹாரிக்கு கேக்குது. என்ன 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 ஏமாத்தில நினைச்சியா? நான் இந்த ரூம சுத்தி எந்த ஏ கொசு எதுனாலும் கண்டுபிடிக்கிற மாய அறைய மாய பாதுகாப்பு வளையத்தை போட்டச்சுன்னு நீயும் இந்த இந்த நோயும் ஹர்மியானி எப்படி சொல்றான்? நுழையும் போது எனக்கு தெரியும் நீங்க நுழைஞ்சிட்டீங்கன்னு. இம்மிடியட்டா எங்க ஓடணும்? அங்கிருந்து திரும்ப வந்துட்டேன். இந்த பார் அப்படின்னு தம் முகத்தை பார்க்க வைக்கிறான். பார்த்தா ஹர்மியானி ஒரு பக்கம் மூளையில கை கால்லாம் கட்டப்பட்டு கிடக்குற மாயக்கட்டுக்களால் கட்டப்பட்டு அங்க ட்ரேக்கோ மால்ஃபாய் பான்சி பார்க்கின்சன்ஸ் எல்லாம் சிரிந்து சிரிக்கிறாங்க. எங்க போயிட்டு வந்த? யாரு பார்த்துட்டு வந்த? எங்கேயும் போல சும்மா தான் வந்தேன். கத்துக்கதன் கத்துறா. இப்படி ஹாரி மாட்டிக்கிட்டான். ஹாரிக்கு ஒரே குழப்பம், ஐயோ சொல்லாம எவ்வளவு நேரம் இருக்க முடியும் தெரியலையே. தமிழர் நான் பள்ளியில இருக்கணும் தான் தன்னை தியாகம் பண்ணி வெளியே போனாரு. அந்த தியாகமே வேஸ்டா போயிடும் போல இருக்கேன் ஹாரி யோசிக்கிறான். எங்க ஐயோ சீரியஸ் வேற மினிஸ்ட்ரிக்கு தான் போயிருக்கான்னு கிரீச்சர் உறுதி பண்ணிருச்சே, அவர் வேற நான் எப்படி காப்பாத்த போறேன் அப்படின்னு ஹாரி யோசிச்சுட்டே இருக்கான். எப்படி சீரியஸ் தப்பிக்க போறார்? சீரியஸ்க்கு என்ன ஆக போகுது? ஹாரி இந்த இடத்துல இருந்து எப்படி தப்பிக்க போறான்? தொடரும்.